ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மூணு மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காய் வந்து நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதுலேயே பெப்பர் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. புளி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் நடுவில் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவிக்கு ஆயில் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆயில் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்ததும் சீரகம் ஆட் பண்ணணும். வெங்காயம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிடுறோம். ஸோ கத்திரிக்காய் சேர்த்துடலாம். அப்போ தான் வெங்காயத்தோடு சேர்ந்து கத்திரிக்காய் நல்லா வதங்கும். இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டோம். இந்த கத்திரிக்காய் நல்லா சுருங்கி வர வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் உள்ளே இறங்கும். இப்போ கத்திரிக்காயும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, வெங்காயமும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததும் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதும் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன்ஸ், தனியாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன்ஸ், அப்புறம் மஞ்சத்தூள் 1 பிஞ்ச் அளவுக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். மசாலாலாம் நல்லா கலக்கிட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணுவோம். பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை வந்து திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். தேங்காயோட ஸ்மெல் போகணும். அதோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக கிரேவியில் இறங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் மூடி வைக்கிறேன் இதை. ஸோ இப்போ பாருங்கள் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. தேங்காயோட ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. ஒரு கிரேவியோட ஸ்மெல் நல்லா இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு ஏதாச்சும் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜை நம்ம புளி ஆட் பண்ணிடலாம். புளி பேஸ்ட். ஸோ புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க. இந்த கிரேவியோட மெயின் ஃப்ளேவரே இந்த புளி கொதிக்கிறதுல தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல டேஸ்ட்டில் ஒரு நல்ல சேஞ்ச் இருக்கும். இப்போது இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து இப்போது கத்திரிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ பார்த்து கலக்குங்க. இந்த அளவுக்கு தண்ணி கிரேவி இருந்தால் போதும். உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குழம்பு நிறைய வேணும் அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்கட்டும். சிம்லேயே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா இதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும். அதுக்கு தான் சொன்னேன் புளியோட பேஸ்ட் நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும் கிரேவிக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி எடுத்து விடலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயாச்சு. நீங்கள் இதை சர்வ் பண்ணும்போது இது மேலே வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும்.
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். ஸோ இது தோசைக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.